السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله، الحمد لله، الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحابه الفائزين برضا الله، ما بعد. கண்ணியத்துக்குரிய நண்பர்களே, தோழர்களே, புனிதமான ரமலான் மாதம் நம்மிடத்தில் வருகையை தந்து அது பாதியை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சென்ற நாட்களில் புனிதமான ரமலான் மாதத்தில் நாம் நோற்ற நோன்பையும் தொழுத தொழுகையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வரும் நாட்களில் சந்தோஷமான முறையில் நோன்பு பிடித்து தராவியை தொழுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அருமையானவர்களே, இன்றைய தினம் இஸ்லாமிய வரலாற்றில் ஒருபோதும் மறக்க முடியாத வரலாற்று சிறப்புமிக்க புனிதமான தினம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரான தலைமையில் 313 சஹாபாக்கள் சத்தியத்திற்காக வேண்டி, தர்மத்திற்காக வேண்டி, நீதிக்காக வேண்டி போராடி அந்த மாபெரும் போராட்டத்தில் வெற்றி கண்ட புனிதமான தினம் இன்றைய தினம். அருமையானவர்களே, இன்று நாம் முஸ்லிமாக உலா வருவதற்கு இஸ்லாத்தை ஏற்று எந்த விதமான சங்கடங்களும் கவலைகளும் இல்லாமல் முஸ்லிமாக வாழ்வதற்கு காரணம், 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தங்களுடைய அனைத்தையும் இழந்து இஸ்லாத்திற்காக வேண்டி போராடிய சஹாபாக்களுடைய தியாகம் நிறைந்த, துன்பம் நிறைந்த அந்த வாழ்க்கையின் காரணத்தினால் மட்டும்தான். ரமலான் மாதத்திலே 16 நாட்கள் நோன்பு பிடித்து ஒட்டிய வயராக ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான படையை எதிர்த்து இஸ்லாத்திற்காக வேண்டி போராடி வெற்றி கண்டார்கள். பத்ருத்தம் நடக்கக்கூடிய இரவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், இறைவா, இந்த சின்ன சிறிய சங்கத்திற்கு நீ வெற்றியை வழங்க வேண்டும், வெற்றியை கொடுக்க வேண்டும், இவர்கள் நாளை நடக்கக்கூடிய போரில் யுத்தத்தில் தோல்வியடைந்தால் இந்த உலகத்தில் அல்லாஹ் என்று கூறுவதற்கு ஒரு நபர் கூட இருக்க மாட்டார்கள், ஆகவே இறைவா இந்த சின்ன சங்கத்திற்கு நீ வெற்றியை வழங்குவாயாக என்று அழுது அழுது துஆ செய்ததின் விளைவாக முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்து இன்றும் நாம் முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். அந்த சஹாபாக்களுடைய, பத்ர் சஹாபாக்களுடைய புனிதமான நினைவு தினம் இன்றைய தினம். ஆகையால் நாம் அவர்களை நினைவு கூற வேண்டும், அவர்கள் மீது யாசீன் ஓத வேண்டும், அவர்களுடைய மதுகைகளை, மௌலூதுகளை பாட வேண்டும். இவைகள் அனைத்தும் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் விரும்பிய நல்ல ஒரு அமல். அருமையானவர்களே, எஸ்எஸ்எஃப்னுடைய தலைமையில், டிஎம்ஜியினுடைய தலைமையில் கடந்த ரமலான் மாதத்தினுடைய 15 நாட்களாக நிறைய நல்ல நிகழ்ச்சிகள், பயான் நிகழ்ச்சிகள், துஆ மஜ்லிஸுகள், திக்ரு மஜ்லிஸுகள் சீரான முறையில் நடைபெற்று வருகிறது. இன்றைய தினத்தினுடைய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இன்று நம்மிடத்தில் உரையாற்ற இருப்பது இந்தியன் கிராண்ட் முஃப்தி, அகில இந்திய சுன்னத் ஜமாத் உலமா சபையினுடைய செக்ரட்டரி ஜெனரல், மர்க சகாஃபத்து சுன்னியா என்ற இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் ஷேஹுனா சுல்தானுல் உலமா ஏபி உஸ்தாத் அவர்கள் நம்மிடத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நம்மிடையே உரையாற்ற உள்ளார்கள். அருமையானவர்களே, இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு அல்லாஹுடைய ரஹ்மத் என்று கூறலாம். ஏனென்று சொன்னால், ஷேஹுனா ஏபி உஸ்தாத் அவர்களுடைய நசீகத்தை கேட்பதற்காக வேண்டி, அவர்களுடைய உபதேசத்தை கேட்பதற்காக வேண்டி உலகத்தினுடைய பல்வேறு பகுதியில் வாழ்கின்ற உலமாக்கள், முஸ்லிம்கள் காதோர்த்து இருக்கின்றார்கள், செவி கொடுத்து கேட்பதற்காக வேண்டி காத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட உஸ்தாதினுடைய
நசீஹத்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நமக்கு கிடைக்க உள்ளது. அல்ஹம்துலில்லா, அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. அருமையானவர்களே, நம்முடைய எஸ்எஸ்எஃப் என்ற இந்த அமைப்பினுடைய வழிகாட்டியும் எஸ்எஸ்எஃப் உருவாகுவதற்கு காரணமாக திகழ்ந்த உஸ்தாத் அவர்களுடைய தலைமையில் இன்று இந்தியாவில் 22 மாநிலங்களிலும் உலகத்தினுடைய பல்வேறு பகுதியிலும் படர்ந்து பந்தலித்து மிகப்பெரிய ஒரு விருட்சமாக எஸ்எஸ்எஃப் திகழ்கிறது. அல்லாஹுடைய மாபெரும் தௌஃபீக்கினால் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நம்முடைய இந்த அமைப்பு உஸ்தாதினுடைய சீரான தலைமை நடைபெற்று வருகிறது. இன்றைய உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம் தலைவர்களில் ஒருபோதும் மறக்க முடியாத, அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்ட மாபெரும் ஆலிம் ஷேஹுனா காந்தபுரம் ஏபி அபூபக்கர் பாக்கவி ஹலரத் கிபிலா அவர்கள். உலகத்திலே முஸ்லிம்களுடைய தேர்வு செய்யப்பட்ட 500 தலைவர்களில் முதல் 50 இடங்களில் நம்முடைய உஸ்தாத் அவர்கள் இருக்கின்றார்கள். உஸ்தாத் அவர்களுடைய தலைமை நடைபெற்று வருகின்ற மர்கஸ் சகாஃபத்து சுன்னியாவில் 38,000 மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் கடந்த 43 ஆண்டு காலகட்டத்தில் 12,000 சகாஃபிமார்கள் உஸ்தாதினுடைய மாணவர்களான சகாஃபிமார்கள் பட்டம் பெற்று இந்த உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து கண்டங்களிலும், அமெரிக்காவிலும், ஆப்பிரிக்காவிலும், ஐரோப்பியாவிலும், ஆசியா கண்டங்களிலும், ஆஸ்திரேலியாவிலும், அனைத்து இடங்களிலும் உஸ்தாதினுடைய மாணவர்கள் இஸ்லாத்தை சீரான முறையில் பிரச்சாரம் செய்து அனைத்து மக்களுக்கும் இஸ்லாத்தினுடைய வெள்ளி வெளிச்சத்தை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று இன்று மர்கஸ் சகாஃபத்து சுன்னியாவில் 110,000 மாணவர்கள் கடந்த 43 ஆண்டுகளில் அனைத்து கல்லூரிகளிலும் இருந்து படித்து பட்டம் பெற்று இறங்கியுள்ளார்கள். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் உஸ்தாதினுடைய தலைமையில் இந்தியாவில் 4,000 அதிகமான பள்ளிவாசல் கட்டப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான எத்தீம்களுக்கு உஸ்தாத் அவர்கள் உணவூட்டி அவர்களுக்கு தேவையான அனைத்து கல்விகளும் அனைத்து வசதிகளும் இலவசமாக வழங்கி வருகிறார்கள். உஸ்தாதினுடைய தலைமையில் பல்லாயிரக்கணக்கான கிணறுகள் தோண்டப்பட்டு மக்களுக்கு தண்ணீர் வழங்கப்படுகிறது. இப்படி அவர்களுடைய சேவைகள் எடுத்துக்கொண்டே செல்லலாம். 200 அதிகமான இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்கள், அதே போன்று ஏழை எளிய மக்களுக்கு தொழிற்சாலைகள், அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள், அப்படி பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய குமர்களுக்கு உஸ்தாதினுடைய செலவில் இலவச திருமணம், இப்படி எண்ணிக்கொண்டே செல்லலாம் உஸ்தாதினுடைய தலைமையில் நடைபெற்று வருகின்ற சேவைகள். இன்று கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்கினால் உலகத்தினுடைய பல்வேறு பகுதியில் உலகம் முழுவதும் முடங்கி கிடக்கக்கூடிய நேரத்திலும் கூட உஸ்தாதினுடைய தலைமை நடைபெற்று வருகின்ற எஸ்எஸ்எஃப் ஆக இருந்தாலும், முஸ்லீம் ஜமாத்தாக இருந்தாலும், எஸ்ஒய்எஸ் ஆக இருந்தாலும், அனைத்து இடங்களிலும் பாராட்டுக்குரிய பல்வேறு சேவைகள் ஆற்றி வருகிறார்கள். துபாயில் அந்த அரசாங்கம் உஸ்தாத் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்று வருகின்ற சேவைகளுக்கு அங்கீகாரம் கொடுத்து எஸ்ஒய்எஸ்னுடைய எஸ்எஸ்எஃப்னுடைய உறுப்பினர்களை தங்களுடைய போலீஸர்களுடைய காவல்துறையினுடன் சேர்த்து சேவையாற்றக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரத்தை வழங்கியுள்ளார்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைமை அல்லாஹத்தால நமக்கு வழங்கினான். அல்ஹம்துலில்லா, சும் அல்ஹம்துலில்லா. உஸ்தாதினுடைய தலைமை நடைபெற்று வருகின்ற எல்லா ஸ்தாபனங்களும், எல்லா மதரசாக்களும் அல்லாஹத்தால எல்லா விதமான சிரமங்களை அகற்றி மென்மேலும் வளரச் செய்வானாக. உஸ்தாத் அவர்களுக்கு அல்லாஹத்தால ஆஃபியத்துள்ள ஆரோக்கியமான வாழ்வு நீண்டாயில் வழங்கி அருள் புரிவானாக. எல்லாவித நோயிலிருந்தும், கஷ்டங்களிலிருந்தும், துன்பங்களிலிருந்தும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அருமையானவர்களே, உஸ்தாத் அவர்களுக்கு 82 வயதானது. 82 வயதானது. இந்த வயோதிக நேரத்தில் அனைவர்களும் ஓய்வை விரும்புவார்கள். ஆனால் ஓய்வே இல்லாமல் இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி, இந்த சமுதாயத்தை கைப்பிடித்து உயர்த்தி
உலகத்திற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த வயதிலும் கூட சற்றும் ஓய்வெடுக்காமல் சமுதாயத்திற்காக வேண்டி, சமுதாய மேம்பாட்டிற்காக வேண்டி, சமுதாயத்தை உன்னத பதவியில் உயர்த்தி கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு லட்சியத்திற்காக வேண்டி ஓடுகிறார்கள், பயணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா உஸ்தாதுனுடைய பயணத்தில் எல்லா விதமான பாதுகாப்பையும் வழங்கி அருள் புரிவானாக. உஸ்தாத் அவர்களுக்கு இன்னும் இந்த சமுதாயத்திற்கு மென்மேலும் சேவையாற்றக்கூடிய மிகப்பெரிய தௌஃபீக்கை வழங்குவானாக. இங்கு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், அனைவர்களுக்கும் மிகப்பெரிய பாடமாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். 1978 ஆண்டு, அதாவது கிட்டத்தட்ட 43 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஏப்ரல் மாதம் 18 தேதி மர்க சகாஃபத்து சுன்னியா என்ற ஸ்தாபனம் துவங்கப்பட்டது. உஸ்தாதுனுடைய ஸ்தாபனம், அவர்கள் நிறுவனராக இருந்து துவங்கப்பட்டது. அந்த நேரத்தில் உஸ்தாத் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். சமுதாய கல்வி மேம்பாட்டிற்காக வேண்டி, சமுதாயத்தை உன்னதையில் உயர்த்தி கொண்டுவதற்காக வேண்டி 1 கோடி ரூபாயை அறிவித்து அவர்கள் ஸ்தாபனம் துவங்கிய வேளையில் அனைத்து மக்களும் அனைத்து தரப்பினர்களும் உஸ்தாத் அவர்களை கேலி செய்தார்கள், கிண்டல் அடித்தார்கள். ஒரு ஆலிமுக்கு 1 கோடி ரூபாய் எப்படி திரட்ட முடியும், திரட்டி எப்படி ஸ்தாபனத்தை உருவாக்க முடியும் என்று உஸ்தாத் அவர்களை நிறைய நபர்கள் கிண்டல் செய்தார்கள். அந்த கிண்டலுக்கொண்டும் சற்றும் பயப்படாமல், தளராமல், அதை செவிக்கொள்ளாமல் உஸ்தாத் அவர்கள் முன்னேற்ற பாதையை துவங்கினார்கள். இன்று உஸ்தாதுடைய வாழ்வில் நாம் பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியான, சந்தோஷமான ஒரு நிகழ்வு என்பது 3000 கோடி செலவில் மர்கஸ் நாலேஜ் சிட்டி என்ற மிகப்பெரிய கல்வி ஸ்தாபனத்தை உருவாக்கியுள்ளார்கள். இது நமக்கு மிகப்பெரிய பாடம் என்பது, நாம் ஒரு லட்சியத்தில் இறங்கினால் அதில் யார் நம்மை தடுக்க முயற்சித்தாலும், நாம் கண்டுகொள்ளாமல் கேள்விப்படாமல் இருந்தால் நிச்சயமாக வெற்றி நம்மை தேடி வரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. உஸ்தாத் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. இன்று உஸ்தாத் அவர்களுடைய தலைமையில் 3000 கோடி செலவில் மர்கஸ் நாலேஜ் சிட்டி துவங்கப்பட்டு அதனுடைய பணிகளெல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு இன்னும் சற்று நாட்களில் அதனுடைய ஸ்தாபனங்கள் இந்த உலகிற்காக வேண்டி சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அல்லாஹால் அதையும் கபூல் செய்வானாக. அருமையானவர்களே, நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற, ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உஸ்தாத் அவர்களுடைய உரை ஆரம்பமாகிறது. அல்லாஹாலா உஸ்தாத் அவர்களுடைய தலைமையில் நீண்ட காலம் நாம் பயணிப்பதற்கு அல்லாஹாலா தோஃபிக்க செய்வானாக. உஸ்தாத் அவர்களுடைய உரைக்கு பின்னாடி தமிழக முஸ்லிம் ஜமாஅத்தினுடைய பொதுச் செயலாளர் மௌலானா அப்துல் ஹக்கீம் இம்தாதி ஹலரத் அவர்களுடைய உரை அதுவும் நடைபெறும். அதையும் அனைவர்களும் கேட்க வேண்டும் என்று கூறி ஷேஹுனா ஷேஹுஸ்ஸமான் சுல்தான் உலமா காந்தபுரம் ஏபியு உஸ்தாத் அவர்களை கண்ணியத்துடன் எஸ்எஸ்எஃப்பின் சார்பாக, டிஎம்ஜியின் சார்பாக வருகை என வரவேற்றி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியப்பட்ட வித்யார்த்திகளே, தமிழ்நாட்டிலுள்ள சுஹத்துக்களே, ഇന്ന് ബദർ ദിനമാണ്. ബദർ ദിനം എന്ന് പറഞ്ഞാൽ പരിശുദ്ധ ഇസ്ലാമിൽ വളരെ വിജയമുണ്ടാക്കി തീർത്ത ഒരു യുദ്ധമാണ് ബദർ യുദ്ധം. അത് മുസ്ലിമീങ്ങൾ അങ്ങോട്ട് പോയിട്ട് യുദ്ധം ചെയ്തതല്ല, മുഹമ്മദ് ഊക്കും അവലമറ എന്ന് ഖുർആൻ തന്നെ പറഞ്ഞതാണ്. അവരിങ്ങോട്ട് യുദ്ധത്തിന് വന്നതാണ്. വന്നപ്പോൾ അല്ലാഹു തആല
കൽപ്പന പ്രകാരം, റസൂലുള്ളാഹിൻ്റെ കൽപ്പന പ്രകാരം അവർ അങ്ങോട്ട് നേരിട്ടു. അതിൽ വമ്പിച്ച വിജയം കൈവരിച്ചു. അതുകൊണ്ട് ഈ ബദർ ദിനത്തിൽ നിന്ന് നാം ദീനി പ്രവർത്തനത്തിന് പ്രചോദനം ഉൾക്കൊള്ളണം. അതേസമയത്ത് ഇന്ന് നമ്മുടെ ഇന്ത്യ രാജ്യത്ത് അങ്ങനെ വാളുകൊണ്ടോ പരിച കൊണ്ടോ ഉള്ള ഒരു യുദ്ധം ആവശ്യമില്ല, അത് പാടും ഇല്ല, അനുവദനീയവും അല്ല. അപ്പോൾ നമ്മുടെ ജിഹാദ് നമ്മുടെ നഫ്സിനോടുള്ള ജിഹാദ് അഥവാ ഇബാദത്ത് വർദ്ധിപ്പിക്കുക, ശരിയായ വഴിയിലൂടെ നടക്കുക, അഹ്ലു സുന്നത്തി വൽ ജമാഅത്തിൻ്റെ മാർഗത്തിലൂടെ ജീവിക്കുക. നമ്മുടെ നാട്ടിലുള്ള പുതിയ സംരംഭങ്ങളെല്ലാം വരുമ്പോൾ നിയമത്തിൻ്റെ ഉള്ളിൽ നിന്നുകൊണ്ട് മാത്രം ന്യായമായത് പറയുക, ചെയ്യുക, അല്ലാതെ വിവേകത്തിനില്ലാത്ത ഒരു ജീവിത പദ്ധതി നമുക്ക് പാടില്ല. ഭീകരതയും തീവ്രതയും അത് വിവേകമില്ലായ്മയാണ്. അതൊരിക്കലും പാടില്ല, ഒരിക്കലും അനുവദിക്കപ്പെട്ടതും അല്ല. നിയമത്തിൻ്റെ ഉള്ളിൽ നിന്നുകൊണ്ട് നമുക്കാവശ്യമായതെല്ലാം ഗവൺമെൻറ്റിനോട് പറയാം, മുതലാളിമാരോട് പറയാം, ജനങ്ങളോട് പറയാം. എല്ലാം നിയമത്തിൻ്റെ ഉള്ളിലായിരിക്കണം. ആ നിരക്ക് മാത്രമേ നിങ്ങളെ ജീവിതം മുന്നോട്ട് കൊണ്ടുപോകാൻ പാടുള്ളൂ എന്ന് പ്രത്യേകമായി ഓർമ്മപ്പെടുത്തും. ബദർ ദിനം ഓർത്ത് എല്ലാ ആളുകളും ഇബാദത്തിലേക്ക് മടങ്ങണം, അള്ളാഹുവിനെ പേടിക്കുന്നതിലേക്ക് മടങ്ങണം, നമ്മുടെ രാജ്യത്തിൻ്റെ നന്മയ്ക്ക് വേണ്ടി പ്രവർത്തിക്കണം എന്ന് പ്രത്യേകമായി അറിയിക്കുന്നു. ഖുസൂസി തോർ പർ റംസാൻ ബഹുത് ഫസായിൽ കാ ദിൻ ഹേ, ബഹുത് ഫസായിൽ കാ ഔക്കാത്ത് ഹേ. ये फ़ज़ाइल औक़ात रमज़ान में आप लोग ज़िक्र, दुआ, तिलावतुल क़ुरआन वग़ैरह ज़्यादा करने की कोशिश करना और फ़कीर मिस्कीनों को मदद करना, नेकी काम पर चलना, अहले सुन्नत वल जमात के काम पर चलना, इसके लिए कोशिश करना. हमारे मुल्क में जो मिस्कीन और ग़रीब है ഉൻകു മദദ് കർണ ചാർണ യഹ കേരളമേ യാ തമിഴ്നാട്മേ യാ കിസി ജഗ പേ ദഹശത് കർദി കാം നഹി കർണ ദഹശത് കർദി കർദി തോ യേ യാനി ഭീകർ ഭീകർവാദ് വോ ഭീകർവാദ് തോ നജായിസ് ഹേ ഹർകിസ് വോ ജായിസ് നഹി ഹർകിസ് വോ മക്ബൂൽ നഹി ഇസ്ലിയേ സീദാ തരീക്കെ സേ ആപ് കാം കർണ അല്ലാഹു തആല ആപ്കെ ലിയേ ഔർ ആപ്കോ ജോ മദദ് കർനേ വാലേ ഹൈ വോ സബ്കെ ലിയേ ദുആ കർതാ ഹൂം മൈ അല്ലാഹു തആല ഹം സബ്കോ തൗഫീഖ് അതാ ഫർമായേ ഹം സബ്കോ അല്ലാഹു തആല ദീനി ഖിദ്മത് കീ തൗഫീഖ് അതാ ഫർമായേ എല്ലാ ഇടത്തിലും അല്ലാഹു തആല നമ്മൾക്ക് സൗഖ്യവും ഇസ്സത്തും നൽകുമാറാഹ. അള്ളാഹു തആല നമ്മുടെ എല്ലാ വേളകളിലും എല്ലാ വേലകളിലും എല്ലാ സമയത്തും എല്ലാ നാളിലും ഇസ്സത്ത് നൽകുമാറാഹ. അള്ളാഹു തആല നമ്മളെ ഉപ്പ ഉപ്പാപ്പന്മാർ, തായ് തഹപ്പന്മാർ, സഹോദര ബ്രദേഴ്സ് എല്ലാവർക്കും അള്ളാഹു തആല റഹമത്ത് നൽകുമാറാഹ. എസ് എസ് എഫ് സംഘടന നല്ലമാതിരി അച്ചടക്കത്തിൽ എല്ലാം ചെയ്യവേണ്ടും കാര്യങ്ങൾ മറ്റും ചെയ്യുക, അല്ലാത്ത ഒന്നിലേക്കും പോകക്കൂടാതെ അല്ലാഹു തആല തൗഫീഖ് തീമാറാഹേ. സല്ലല്ലാഹു അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദ് വഅലാ ആലിഹി വസല്ലം. അൽഹംദുലില്ലാഹി.